Thank you, Jesus. ஏன்னா இல்ல இவரு பாட்டு எழுதணும் தான் எனக்கு கும்கி முன்னாடி வந்து என்னை பார்த்தாரு. அவரோட கவிதைகள்லாம் பார்த்தேன். நீங்க கவிதையை வளர்த்தது போதும், 6 மாசம் போய் தாடியை வளங்கன்னு சொன்னேன். ஒரு நல்ல நடிகர், ஏன்னா அவர் இருந்த ஸ்கூல் அந்த மாதிரி ஷலம் ஸ்டுடியோஸ் மொசக்குட்டி என்னுடைய மைனா சாட்டை, இந்த ரெண்டு திரைப்படத்தும் நானும் ஜான் மேக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சோம். இன்னைக்கு வந்து அப்புறம் கும்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்ப ஜான் மேக்ஸ் தனியாக போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்ட படைப்பா மொசக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்திருக்காப்புல, வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஜீவன் அவர்கள் என்னோட கிங் திரைப்படத்தில் ஸ்டில் போட்டோகிராஃபராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் சரியா போல நாங்கெல்லாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறப்ப கொக்கி என்ற திரைப்படம், நீங்களாம் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு வெறும் கேமராவும் ஃபிலிம் மட்டும்தான் எங்கள் கையில் இருக்கும். நானும் ஜீவனும் அப்படி ஒரு பிளான் பண்ணோம். அந்த டைமில் வந்து ரோட்லலாம் எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷனே கிடையாது. அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் பிரேக் டவுன் போட்டு பார்த்தா 60 சீனும் ரோட்டில் தான் வருது கொக்கி திரைப்படம். அப்போ என்ன பண்ணலாம், கேண்டிடாக ஒர்க் பண்ணலான்ட்டு, ட்ரைபேடாக கிடையாது அந்த படத்தில், மொத்த படமும் ஷோல்டரில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோக்கஸ் புள்ளர்லாம் எங்கள் கூட வரமாட்டாப்புல, ஏன்னா நாங்கள் எங்கே திரும்புவோம் எங்கே ஓடுவோம் தெரியாது. திடீர்னு கரணை இறக்குவோம், ஜீவன் ரெடி அப்படின்னா உண்மையிலுமே ஒரு ஷூட்டிங்னா மிஷின் கன் எடுத்து வைக்கிற மாதிரி தான் வைப்பாப்புல, கட 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 கடன் வேலை நடக்கும். அந்த ஒரு வேகம் இப்போ லேட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு போராளி, காலையில் நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டேன், கண்டிப்பாக வெற்றி இந்த படத்தோட 100வது நாளில் வந்து தான் பேசணும். நல்ல உழைப்பாளி. அதே மாதிரி சுகுமார், அவங்ககிட்ட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, பசுமையான ஒரு ஞாபகம். ஜீவன் ஒரு கிளாஷ் ஒர்க்குக்கு கொக்கியிலேருந்து போறாப்புல ஒரு 10mm லென்ஸை போட்டு கையில் கொடுக்குறேன், அதுவும் ஃபஸ்ட்டு ஷார்ட்டை ஹேண்டில் ஷார்ட்டு புடுறா அப்படின்றேன். சார் இல்லை சார், நீ புடுறா, ஒரு ரோலிங் ஷார்ட், ரிவால்விங் ஷார்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, ஒரு வேர்ல்டா அவனோட லைஃப் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மைனா கும்கி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாப்புல, சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே வந்து இயக்குனர் இமயம்னு வந்து அவரை தூரமா எங்கேயோ வச்சு அழகு பாக்குறாங்க. சார் ஃப்ரம் த ஹார்ட் ஐ எம் சேயிங், நீங்க இந்த சினிமா காட்டோட சிங்கம் சார், நீங்க திருப்பி உலா வரணும், அதுதான் எங்களோட ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன், எனக்கு ரெஃபரன்ஸே மைனாவுக்கு வந்து உங்களுடைய 16 வயது நிலை தான். எப்ப நம்ம வந்து என்ன அடுத்த கட்டம், இந்த மண்ணோட இந்த மனிதர்களோட கதையை எடுத்து நம்ம என்ன எப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து திரையில தின்னு எடுக்கணுமே அப்படின்றப்ப வந்து நின்னது உங்களுடைய திரைப்படங்கள் தான். உலக சினிமாக்கள் எப்படி லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண டேவிட் லீன்லேருந்து செசிலிபி டெமிலி மாதிரி எங்களுக்கு இந்த பாரதி ராஜா, இதை நாங்க மறுக்கவே முடியாது. எங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு மார்டின் ஸ்காஸ்ல இருந்து பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலோ, பெரிய பெரிய உலக இயக்குநர்கள் வரிசையில் அவர் இருக்கார். அன்னைக்கு மீடியாவோட வீச்சு பெருசா இல்ல, இன்னைக்கு திரும்பவும் தானு சார் சொன்ன மாதிரி அவரோட செகண்ட் ரவுண்ட்ல அவரு கூட நாங்களும் அந்த ரேஸ்ல குதிரையோட சைட்ல நாங்க ஓடுவோம்ன்ற நம்பிக்கை இருக்குது. சார் நீங்க வரணும், ஏதோ ஒரு இமயமா நாங்க தூரமா வைக்க விரும்பல, என்னமோ தெரியல மைண்ட் சொல்லுது. எனக்கு இன்னமும் உங்களை பாக்குறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து உமர் முக்தார்ல வந்து ஆண்டனி குயினை பாக்குறப்ப அந்த படத்தோட அந்த அந்த இங்கிலீஷ் ஒரு காப்பு சொல்லுவார், வந்து நிக்கிறப்ப சொல்லுவாப்புல, த ஓல்டு டெசர்ட் லயன் அப்படின்வாங்க, எங்களோட லயன் நீங்க தான் சார். நான் எதுக்கு இது ஒரு மேடை, இது இந்த மேடையில வந்து ஏன்னா ஜீவன் எல்லாருமே வந்து உழைச்சிட்டாங்க தயவுசெய்து சொல்லாங்க, சினிமானா உழைச்சுதான் ஆகணும், கடுமையா பாடுபட்டுதான் ஆகணும், அதெல்லாம் அதை நம்ம பேச வேண்டாம். நான் நினைக்கிறேன் என்னன்னா, இன்னும் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்கு, இன்னும் ஜீவனோட தூரம் எவ்வளவோ இருக்கு, சுகுமார் தூரங்கள் எவ்வளவோ இருக்கு, என்னோட பயணங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு நாங்க பேச வேண்டியது வந்து இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ், லெஜெண்ட் நாங்க ஒதுக்கல சார், நீங்க வரணும், நீங்க வருவீங்க, அதுக்காக காத்துட்டு இருக்கேன், இந்த மேடையை நான் அதுக்காக பயன்படுத்துகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ரமேஷ் விநாயகத்தை பத்தி நான் சொல்லணும், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அந்த கள்ளப்பயல ஹிட், அந்த சாங் ஹிட். இன்னும் உங்களோட கிளாசிக்கல், உங்களோட அந்த அந்த மாதவன் சாரோட படம் ஞாபகம் இல்லை, பட் அந்த சாங் எக்ஸ்ட்ராடினரி சாங், உங்களோட மெலடிஸ் எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருக்கீங்க, ஆனால் இந்த படம் அதை அமைச்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரேயர்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். 100வது நாள்ல வந்து பேசுவேன். தேங்க்யூ சோ மச்.